பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெங்களூரில் நல்லா மழை பெய்யுது. இதுக்கு சூடாக ஏதாவது சுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு எங்கள் பசங்க. அதனால இருக்கிறது வச்சு செய்யலான்ட்டு பஜ்ஜி செய்ய போகிறோம். பாருங்கள், கடல மாவு போட்டுங்க 2 கப்பு. அதே அளவு 1 கப்பு மைதா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், உப்பு கொஞ்சம், மஞ்சள் தூள். ஒரு சிட்டிக்கு போதும். நல்ல மழை பெய்யறதுனால கரம் கரம் பஜ்ஜி, மிளகாத்தூள், லைட்டா சோடா, ஒரே ஒரு அவ்வளோதான். இப்போ நல்லா கலரி விட்டுருங்க. எனக்கு கப்பிலெல்லாம் கலக்குனா அது அட்ஜஸ்ட் ஆகாது, கையில் கலக்குனா தான் ஓகே. நல்லா கலரி விடுனாங்க, மிக்ஸ் ஆகட்டும். இப்போ தண்ணி ஊற்றிங்க, தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றி கலரிங்க. அப்படியே கலருங்க. பஜ்ஜி செய்யணும், ஆனால் என்ன தக்காளி இருக்குதுன்னு பார்க்கலாம்னா, 1-3 உருளைக்கிழங்கு, இலக்கோசு, இதை வச்சே செய்யலான்ட்டு ட்ரை பண்ணிக்கிறோம். பாருங்க இப்படி இருக்கணும் மாவு, கொஞ்சம் கட்டியாக இருக்கணும், அப்போ தான் பஜ்ஜி போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கோஸ் ஃபஸ்ட்டு நாங்கள் கிரைண்ட் பண்ணிக்கிறோம். பாருங்கள் இப்படி பொடியாக வந்துடைய இல்லை சாப்பரில், அதை தனியாக வச்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு 3 தான் இருந்து, இந்த வச்சு செய்கிறோம் பாருங்கள். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க ப்ளீஸ், நல்லா மெலிசா. நல்லா வெளியே ஈஸாக வருது. 3 உருளைக்கிழங்கு பார்த்தா அதனால இலை கோசம் சேர்த்துக்கிறோம் நாங்கள். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. ஓகே பாருங்க, எவ்வளோ மெலிசாக வந்துருக்கு, போதும் அவ்வளோ ஓகே. இப்போ எண்ணெய் வச்சாச்சு, எண்ணெய் சூடாயாச்சு. இப்போ பஜ்ஜி மிக்ஸ் போட்டுடலாமா? கரம் கரம் பஜ்ஜி அப்படியே டிப் பண்ணி டிப் பண்ணி கீழே சிந்த விடாமல் போடணும். மழை பெய்கிறப்போ பஜ்ஜி சாப்பிட்டா சம, சாப்பிட்டு பாருங்க. பாருங்க எண்ணெயில் நல்லா உப்பி வரும். உருளைக்கிழங்கு போடுறதுலையே மிச்சம் இருக்கிற மாவில் நம்ம கோஸ் போட்டு கலக்கிக்கணும்.
அதுக்கும் தனியெல்லாம் மாவு கலக்க வேண்டாம். மூணு உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, மாவு எக்ஸ்ட்ரா கலக்கியிருக்கோம். நல்லா வெந்து வருது மேலே. இப்போ கலர் விட்டுக்கலாம். பஜ்ஜி ஆக்சுவலி எல்லோரும் செய்வாங்க, ஆனாலும் எங்கள் வீட்டு ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பீங்கன்ட்டு. இருக்கிற பேலன்ஸ் இருக்கிறதையும் போட்டுடலாம் பாருங்கள். அப்படி தட்டி பண்ணும், அது நல்லா ஒட்டணும். அதில் பாருங்கள் அப்படி ஒட்டணும் பாருங்கள். கலர் இப்போ எல்லோ மஞ்சள் தூள் போட்டிருந்தாலும் கொஞ்சம் கலர் வரும், நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். பஜ்ஜி அது எதில் செஞ்சாலும் ஓகே, இலக்கோஸில் செஞ்சாலும் சரி, உருளைக்கிழங்குல செஞ்சாலும் சரி, வாழைக்காயில் செஞ்சாலும் சரி. இப்போ இருக்கிற பேலன்ஸ் மாவில் சாப்பரில் பண்ணி வச்சுருந்தேன், கலக்கிக்கலாம் பாருங்கள். எவ்வளோ பொடியாக வருது இந்த சாப்பரில் கட் பண்ணால், அதில் நல்லா கலரிக்குங்க. கலரிக்குன்னு சின்ன சின்னதாக குண்டு குண்டாக போண்டா மாரி போடலாம். இலக்கோஸுனா சாப்பிட மாட்டாங்க எதுக்குமே, ஸ்மெல்லுக்கு. பஜ்ஜி சுட்டுக்கு தான் சாப்பிடுவாங்க பாருங்கள். சின்ன சின்ன ரவுண்டாக போடணும். பஜ்ஜினா அது எப்படி உள்ளே போகுதுன்னே தெரியாது, சாப்பிட்டுடுவாங்க. அதே பொரியலோ கூட்டோ பண்ணால் இறங்காது. சரிங்களா, சின்ன சின்னதாக போடணும். சுடுமுதே காலி சுட்டு காற்று வரைக்கும் கூட பொறுமை இல்லை எங்கள் வீட்டில். எங்கள் வீட்டு வாண்டுங்க அந்த மாதிரி. பாருங்கள் இப்போ நிதானமாக கலரி விடுங்க, ஒடியாமல் கலரணும். அதை நல்லா வேகட்ட, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வேகட்டாது. அப்போ தான் அந்த இலக்கோசு ஸ்மெல்லு இருப்போம் பாருங்கள். இப்படி சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக வரும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு கோஸ், உருளைக்கிழங்கு பஜ்ஜி கோஸ் போண்டா, ஓகே. நல்ல முறமுறான மலைக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்லாம் வாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இலக்கோசில் போண்டா